அலாமலைக்கும், வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத் ஸ்பெஷல் விலாகு தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் விலாகு அப்படின்னாக்கா, இங்கே வந்து கத்தாரில் சாட்டர்டே சாயங்காலம் கிரசண்ட் பார்த்துட்டு சண்டே தான் ஈதுன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே சாட்டர்டே சாயங்காலமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஈத் க்ரோசரி ஷாப்பிங் தாங்க பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்கிட்ருக்கோம். ஃப்ரெஷ் இந்தியன் மட்டன் அங்கே நல்லாயிருக்கும், அதனால இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்தியன் மட்டன் வாங்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பேண்டமிக் பீரியடுங்கிறதுனால கத்தாரில் வந்து நாங்கள் இந்த வருஷம் ஈதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறப்போ அங்கேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த நியூ ட்ரெஸ்ஸஸை தான் இந்த வருஷம் ஈதுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டோம். அது என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன கிட்ஸுக்கு வாங்கியிருக்கேன்னு காட்டுறீங்க. ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னென்ன ஷாப்பிங் பண்ணினேன் அப்படின்னா நார்மல் ஷாப்பிங் தான். ஈது ஸ்பெஷல் ஷாப்பிங்னாலே எப்படி ட்ரெஸ்ஸு வாங்குவோமோ அதே மாதிரி மெஹந்தியும் வாங்குவோம். நானும் என்னோடய கிட்ஸுக்காக மெஹந்தி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஒரு கோனோட ப்ரைஸ் வந்து 5 கத்தாரியால் ஆச்சு. சாட்டர்டே நைட்டே வந்து நான் என்னோடய கிட்ஸுக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என் பெரிய பொண்ணுக்காக நான் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு தாங்க இது. ஊர்லேருந்து நாங்கள் கொண்டுட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கொரோனா டைமில் ஷாப்பிங் பண்ண வேண்டியதை நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து நாங்கள் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருந்த ஃப்ராக்குங்க என்னோட சின்ன பொண்ணுக்காக. என்னோடய டாட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த வருஷ ஈத் ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர்லேயே அமைஞ்சு போச்சுங்க. இந்த வருஷ பெருநாள் வந்து நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட லைஃப் டைம்லையே. ஏன்னா இந்த கொரோனாவாக இருக்கிறதுனால இப்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளோட ஈதை வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வெளியில் போக முடியாமல் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த ஈதும் ஒரு ஸ்பெஷல் ஈது தான். இப்போது நெக்ஸ்ட் டே சண்டே ஏர்லி மார்னிங் 5 மணி ஆகுதுங்க மணி. நாங்கள் வந்து 5:10 வந்து கூட செட் பண்ணியிருக்கிறதுனால 5:10 காட்டுது மணி, ஆனால் ரியலாக வந்து 5 ஆச்சு. ஈதுக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோங்க. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லா வருஷமும் வெளியில் திடலில் போய் பெருநாள் தொழுகையே தொழுகுவோம். இந்த வருஷம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே, நாங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து இங்கே கத்தாரில் தொழுதுகிட்டோம். அடுத்ததாக ஈதுக்கான ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்காக மில்க் அகர் அகர் புட்டிங் தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக அகர் அகர் வந்து கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தனியாக ஒரு பவுலில், ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு கடல் பாசியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க இது. இப்படி ஊற போட்டால் தான் கடல் பாசி வந்து சீக்கிரமாக கரைஞ்சு வரும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடல் பாசியை தண்ணியோடவே சேர்த்து இந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் ஊற்றிக்கோங்க. கடல் பாசியை ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக கரைஞ்சு வரும். கடல் பாசி கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக கரைஞ்சி வந்துடுங்க. கடல் பாசி இப்போது நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த பெரிய குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இதோட சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அது கரையிற வரைக்கும். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பால் வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேங்க. இந்த பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போது மறுபடியும் இந்த பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆகும்.
இது பொங்கி வர்றதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மில்க் அகர் அகர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு சர்விங் பவுலுக்கு நானும் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹார்ட் ஷேப்டு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேங்க. அப்புறம் மீதி இருக்கிறத வேறு பவுலு இன்னும் ரெண்டு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இது செட் ஆகுறதுக்கு. அதனால் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 hour 1.5 hours இது செட் ஆயிருங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணாக்க செட் ஆனதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி சுற்றிலையும் புஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து இந்த ஹார்ட் ஷேப்டு பவுல்லேருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இப்படி பிளேட்டை வந்து இதுக்கு மேலே கவுத்து வச்சுருங்க. நான் காட்டுறபடி நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த பவுல்லேருந்து அந்த பிளேட்டுக்கு வந்து கடற்பாசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹார்ட் ஷேப்டில் அழகாக மில்க் அகர் அகர் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிஸ்தாவை வந்து கட் பண்ணி போட போகிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் அகர் அகர் ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தாங்க. புரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் மில்க் அகர் அகரும் செஞ்சுருக்கிறேங்க. இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த ஈதை செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் நாளைக்கு இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவீங்க. மறுபடியும் உங்களுக்காக ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈத் முபாரக். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.